Hello friends, vanakkam. Welcome to Sumathis Kitchen. இப்போ சோயா மீல் மேக்கர் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ முதல்ல இங்கே பாஸ்மதி அரிசி 4 கப் எடுத்திருக்கேன். தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். மீல் மேக்கர் நல்லா ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், எப்படி இதை வேக வச்சு எடுத்துக்கணும்னா அந்த மாதிரி ஒரு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சங்க்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். தக்காளி 2 பொடிசாக நக்கிறது, வெங்காயம் 3, புதினா 1 கப் அளவுக்கு, கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் போட்டுக்காங்க, நான் இப்போ போடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகா 3, தயிர் 1/2 கப். இது வந்து பிரியாணி மசாலா, நீங்கள் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன், அதை இன்றைக்கி அதோட ஆட் பண்ணி போட போகிறேன். இப்போ இங்கே ஸ்டவ்வில் வந்து இதை நான் வேக தான் வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கர் கிடையாது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நல்ல ஒரு குளிக்க வேண்டிய அளவுக்கு நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் ஆட் பண்ணலை, வெறும் எண்ணெய் மட்டும்தான். வாங்கி இப்போ தாளிச்சுக்கலாம். இப்போ இங்கே எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிறதுக்குள்ளார நம்ம இங்கே தட்டில் வச்சுருக்க புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நான் வந்து அரைச்சிட்டு வரப்போகிறேன். இப்போ இங்கே எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இங்கே இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது வரக்கான இதோட மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு 1/2 ஸ்பூன் மட்டும் இதோட போட்டுக்கிறேன். இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வேகணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு தடவை பிரட்டிட்டா போகிறதுக்கு. இப்போ இதோட பிரியாணி மிக்ஸ் அதிகம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 பேக்கெட் ஃபுல்லாக நான் போட்டுக்க போகிறேன். இதோட 1/2 கப் தயிர் அதையும் போட்டுக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட இப்போ நல்லா தண்ணி எடுத்து வச்சுக்க பாஸ்மதி அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா அரிசியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ 4 டம்ளருக்கு இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் இங்கே வந்து இந்த ஏற்கனவே இந்த தண்ணி இதெல்லாம் வைக்கிறது 1/4 டம்ளர் இருக்கும், அதனால் நான் இப்போ 5 டம்ளர் தான் ஊற்றிக்க போகிறேன். சில பிரியாணி மசாலாவில் உப்பு கலந்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸில். அப்படி இல்லை அப்படின்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இங்கே பிரியாணி மசாலாவில் உப்பு இல்லாதனால இப்போ தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு தண்ணி எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னா கொஞ்சம் இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கடைசியாக மேலால் புதினாவை போட்டுக்கிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே நான் இது தம் பண்ணுற மாதிரி தான் தம் பண்ணுறது இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம சாதம் எப்படி வடிப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஓட்டை உள்ள ஒரு மூடியில் தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எப்படி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல குழப்பம் சாதமும் நல்லா வரும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க என் வீடியோஸில், ஒவ்வொரு பிரியாணியும் நான் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். இப்போ இது வந்து ஒரு மெத்தட். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட போகிறேன். இப்போ நல்ல ஒரு கொதி வந்திருக்கு, இப்போ நல்லா இதை போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ப்ரெஸ்டீஜ் கிளிப் ஆன் ப்ரெஷர் குக்கர், அதனால் வந்து நல்லா கரெக்டாக பொண்ணுங்க, நல்லா டைட்டாக இருக்கு லிட்டு. இப்போ இது இப்போ கொதி வந்ததுனால இப்போ சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ நல்ல ஒரு 6-7 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ நடுப்பில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இப்போ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர்னால இப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இருக்காங்க. இப்போ அடி பிடிக்காமல் சரியாக இருக்குது, நல்லா இப்போ தான் மிக்ஸ் பண்ணதுனால நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணல. அதனால் இது இப்படியே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், மறுபடியும் மூடி போட்டு ஒரு
10 நிமிஷம் கழிச்சு தொந்து பார்க்கலாம். சூப்பரா நல்ல அந்த தண்ணி எல்லாம் இப்ப வந்து ஃபுல்லா இது எடுத்துருக்கு. ஆனாலுமே அந்த கொஞ்சம் மாதிரி இந்த இது ஈரப்பதத்தை இது பாருங்க, அதெல்லாம் போய் நல்லா பொலப்புலன்னு சூப்பரா வரும். இப்ப நல்லா இருக்கமா மூடி வச்சுட்டேன். இந்த 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன். இங்க பாருங்க இந்த ஈரப்பதம்லாம் நல்லா அப்படியே நல்லா போயிருக்குது, உங்களுக்கு தெரியுது. நிறைய பேருக்கு இந்த பிரஸ்டீஜ் கிளிப் ஆன் ப்ரெஷர் குக்கரில் வந்து அடி பிடிக்குது அப்படிங்கிற டவுட் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் அடியில் வச்சும் எடுக்கிறேன். நல்லா வந்து ஒன்றுமே அடி பிடிக்காமல் ரொம்ப சரியாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியும் கூட என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால இப்போ இதை நான் வந்து ஒரு சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நல்ல சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தமாதிரி எந்த பிரியாணி மசாலா அதுக்கு போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இது நான் ஸ்பெஷலாக பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கான காரணம் வந்து மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் எப்போவுமே சப்புன்னு உள்ளது. நம்ம பிரியாணி மசாலா நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்தமாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையில் சூப்பராக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்டு பச்சடி பண்ணியிருக்கேன். இதுக்கு குருமா இல்லாட்டி கிரேவி மாதிரி எது செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு மட்டன் தொக்கு மாதிரியும் இதுக்கு தொட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா சுமதிஸ் கிச்சன்லேருந்து எங்கள் வீட்டு கைமண்ணம் உங்கள் வீட்டில் மனக்கட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீக்லி வீடியோஸ்.